ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்னேஹா கிச்சன். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 1 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், எவ்வளோ லட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸோடு பார்க்கலாம். இது வந்து எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, பர்ஃபெக்டாக, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ வந்து ரவை எடுத்திருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோவாக வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு, நம்ம ரவையை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ பேக்கெட்டு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அப்போ தான் வந்து ரவா லட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவையோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நல்லா வந்து இதை ஆற வச்சுக்குவோம். ரவை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்திருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும் ரவா லட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடாகணும். இதில் வந்து நான் 50 கிராம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ரவை வந்து ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்குவோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப ரவை பதமும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சாடிச்சு. அடுத்து வந்து மிக்சி ஜாரில் வந்து 10-12 ஏலக்காய் போட்டு ஜீனி அரைக்க போகிறோம். 1 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ ஜீனி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து ரவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ரவையும் ஜீனியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வந்து கையில் வந்து கலந்து விட்டுக்குவோம். இப்போது நல்லா கலந்தாச்சு. நம்ம முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கலந்துருவோம். ரவா லட்டுக்கு வந்து ஊற்றி பிடிக்கிறதுக்காக நெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கு. ரொம்பவும் புகஞ்சிற அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். வெது வெதுன்னு இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ அளவு அப்படின்னு சொன்னோம்னா 400 ml நெய் வேணும். 1 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ ஜீனி, 400 ml வந்து நெய் கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து ரவா லட்டு பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பாதி வந்து நம்ம பிசைஞ்சிக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 200 ml நெய் இதில் வந்து ஊற்றி நம்ம வந்து பிடிச்சிக்குவோம். அதே மாதிரி நம்ம நிறைய ரவா லட்டு செய்யும் போது ஒரு 2 பேர் இருந்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து சூடு ஆடுறதுக்குள்ளார நம்ம வந்து பிடிச்சிடணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வந்து கலந்தாச்சு. நம்மளோட எவ்வளோ சைஸ் பால் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ அடுத்து வந்து செகண்ட் பேட்ச், அந்த மாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். மொத்தமாக வந்து அளவு வந்து இது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. நம்ம வந்து இது எத்தனை நாள் வேணாலும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம நெய் ஊற்றி தான் வந்து பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்னேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.